பாளையங்கோட்டை மூலிக்குளத்தில் பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளர் செகன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆல்வின், இந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய மூலிக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ஜெகன். இவர் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணம் செய்து தற்போது பாரதிய ஜனதா கட்சியில மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதே வேளையில் நேற்று இரவு ஒரு 9:30 மணியை தாண்டி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு பணிகளை முடித்துவிட்டு அவர் இங்கு வீட்டிற்கு வந்திருக்கின்ற போது வீட்டிற்கு அருகில் அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு நண்பர்களோடு பேசியதாக கூறப்படுகிறது. ஆற்றுப்பாலத்தில் அருகில் இருக்கக்கூடிய சுடலைமாடன் சாமி கோயில் அருகில் நின்று கொண்டிருந்த போது இரண்டு இருசக்கர வாகனங்களில் வருகை தந்த மக்கள் மர்ம கும்பல் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அவரை அந்த இடத்திலேயே வெட்டியிருக்கிறார்கள். அதில் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் வீடுகளுக்கு அருகில் இருந்த மக்கள் உடனடியாக அவரை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். எனினும் அவர் உயிரிழந்து விட்ட நிலையில நேரடியாக காவல்துறை பாளையங்கோட்டை காவல்துறை வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஒரு பக்கம். என்றாலும் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று காலையிலேயே 5 பேரை பிடித்து காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. 5 பேரையும் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் மிகவும் இந்த பகுதி மக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்திற்கான காரணமாக முன்வைக்கக்கூடியது திமுக பிரமுகர் ஒருவர் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்ய வேண்டும், அவரது வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பதான ஒரு குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்து முருகன்குறிச்சி பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த சாலை மறியல் போராட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லக்கூடிய ஒரு பிரதானமான திருவனந்தபுரம் நெடுஞ்சாலை, இந்த நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த மறியல் காரணமாக மாநகரத்தின் பல்வேறு பகுதிகள் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பிரதான பகுதிகள் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக ஏற்பட்டது. சிறு சிறு சாலைகளில் கூட கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டது. உடனடியாக நிகழ்வுடத்திற்கு வருகிறந்த திருநெல்வேலி மாநகரத்தினுடைய காவல் துணை ஆணையர் அனிதா தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அந்த போராட்டத்தில் இருந்து சாலை மறியல் போராட்டத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது கடுமையான தள்ளுமுள்ளு எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. எனினும் கைது செய்தவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை கைது செய்யவில்லை. இங்கு ஒரு பரபரப்பான நிலை இருக்கிறது. போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டாலும் கூட திமுகவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாட்டாமை தேர்வு தொடர்பாகவோ அல்லது மற்றும் முன்விரோதம் காரணமாக இதற்கு முன்னால் நடைபெற்ற ஒரு கொலை சம்பந்தமாகவோ இந்த கொலை நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் காவல்துறையினுடைய விசாரணை இருக்கிறது. எனினும் கூட அந்த திமுக பிரமுகரை கைது செய்ய வேண்டும், அதுவரை உடலை பெறப்போவதில்லை என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.